சென்னையில் வசிக்கும் 17,50,000 மக்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படும் எனவும் மொத்த மக்கள் தொகையில் 80 விழுக்காட்டினர் எளிதில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 15 மண்டலங்களில் கொரோனா பாதிப்பு குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் வழிகாட்டுதல்படி மக்களிடம் நோய் எதிர்ப்பு சக்தியை கண்டறியும் ஆய்வு நடத்தப்பட்டது. தேசிய தொற்று நோயியல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி இணைந்து July 18 to 28 வரை இந்த ஆய்வை மேற்கொண்டன. 15 மண்டலங்களுக்கு உட்பட்ட 7,217 வீடுகளில் வசிக்கும் 10 to 60 வரை உள்ள 12,405 பேரிடம் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இவர்களில் 2,673 பேருக்கு கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் உருவாகியுள்ளது தெரிய வந்துள்ளது. இது பரிசோதனை செய்த மொத்த எண்ணிக்கையில் 21.5%. இதன் மூலம் சென்னையில் 1/5 கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது. அதிகபட்சமாக தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 44.2 விழுக்காட்டினருக்கும் ராயபுரத்தில் 34.4 விழுக்காட்டினருக்கும் தேனாம்பேட்டையில் 29.4 விழுக்காட்டினருக்கும் குறைந்தபட்சமாக பெருங்குடியில் 7.3 விழுக்காட்டினருக்கும் மாதவரத்தில் 7.1 விழுக்காட்டினருக்கும் கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பது தெரிய வந்துள்ளது. பரிசோதனை செய்யப்பட்டவர்களில் 1,115 ஆண்களுக்கும் 1,538 பெண்களுக்கும் 3 பாலினத்தவர்கள் 5 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த ஆய்வில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 17,50,000 வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மக்கள் தொகையில் 80 விழுக்காட்டினர் எளிதில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது.